உலகத்தில் பல விதமான பிரச்சனைகள், அதில் நாம் பெரியால் ஆகிறதுக்கு என்னெல்லாம் அப்படிங்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நமக்கு பண வரவு நல்லா இருக்கும். சிவாலயங்களுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு ஜபமாக செய்யலாம் இதை. வாழ்க நலம், எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உலகத்துல பலவிதமான பிரச்சனைகள், அதுல நாம பெரியால் ஆகிறதுக்கு என்னெல்லாம் அப்படிங்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. பூஜை புனஸ்காரங்கள், அடுத்தது வந்து ஜாதகத்தை வழிபாடு செய்து ஜாதகம் மூலியமாக இந்த கிரக பரிகாரங்கள் செய்து வர்றது, மந்திரங்களை சொல்லிடுறது, மூலிகைகளை வச்சு நம்ம ஒரு ஆளாகிறது, ராசி கற்களை வச்சு நிறைய இருக்குது. இதில் ஒரு முறை இருக்குது எப்படின்னா, மந்திரங்கள் நான் பொதுவாகவே வந்து பல வீடியோக்களில் நான் கஷ்டமானதை கொடுக்கறது இல்லை, எளிமையாக கொடுக்கறது தான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த காரியம் நடக்கும், அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த காரியம் நடக்கும்லாம் சொல்லிடுவாங்க. கரெக்டு, மந்திரத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனால் என்னென்னா, இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஒரு முறை உண்டு. அந்த முறையில் சொல்லும்போது தான் அந்த மந்திரம் வேலை செய்யும். அதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். நிறைய பேர் அந்த பயிற்சி எடுத்துக்கிறது இல்லை. ஒரு மந்திரத்தை கொடுத்தா அது பார்ப்பாங்க, அதை அப்படியே படிப்பாங்க, சொல்லுவாங்க, அப்புறம் எனக்கு நடக்கலையேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மந்திரங்களை குறைச்சி தாந்திரிக வழியில் நான் பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு. ஆனாலும் சில பேர் மந்திரங்கள் ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மந்திரத்துடைய தன்மை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒருத்தர் இருக்கார், நமக்கு தெரிஞ்சவர் கோபி அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு, கோபி இங்கே வா அப்படிங்கிறது ஒரு ரகம், கோபி இங்கே வா அப்படிங்கிறது ஒரு ரகம், கோபி கொஞ்சம் வாயன் அப்படிங்கிறது, மூணுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதில் நயம் இருக்கும், ஆனால் விஷயம் ஒன்று தான், அதை சொல்கிற விதம் வேறு. மந்திரமும் அப்படி தான், அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த அந்த நயத்தோடு சொல்லும்போது தான் மந்திரம் வேலை செய்யும். எந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு இருக்குது. சில மந்திரங்கள்லாம் நமக்கு ஆக்ரோஷமான மந்திரங்கள் இருக்குது பாருங்கள். அதாவது கெட்ட சக்திகள் கிட்டேருந்து வெளிப்படும் போது அதை அப்படியே ஆக்ரோஷமாக நம்ம சொல்லணும். சில சாஃப்டான மந்திரத்தை அந்த ரகத்தில் சொல்லணும். அதனால் நிறைய பேர் அது தெரியறது இல்லைங்கிறதுனால மந்திரத்தை குறைக்கிறது. இருந்தாலும் இதை வந்து நான் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நமக்கு பண வரவு நல்லா இருக்கும். சரி, மந்திரம் பண வரவுன்னொன்று எல்லாருடைய இந்த வீடியோ பார்க்குற எல்லாருடைய கற்பனை எங்கே தெரியுமா போகும்? ஒரு குபேர மந்திரம் சொல்லுவாங்க சுவாமிஜி, இல்லைன்னா ஒரு லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லுவாங்க அப்படின்வாங்க. அதை தான் இல்லை, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும் எங்கேருந்து பணம் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினோம்னால் ஆச்சரியப்பட்டு போவோம். சில பேர் சில தெய்வத்தை நினச்சிக்கலாம், இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்துருக்கும். கிடையவே கிடையாது. யாருக்கிட்ட இருந்துன்னா, ஆதிசிவனாகிய ஐஸ்வர்ய ஈஸ்வரர்கிட்ட இருந்து வந்தது தான் லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் பணம். யார் இந்த ஆதிசிவன் ஐஸ்வரேஸ்வரர்? சிவபெருமான தான். சிவபெருமான லிங்க வடிவமாக நம்மெல்லாம் வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய உருவ வழிபாடுன்னு இருக்குது பார்த்திங்களா, சிவபெருமானா இவர் தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிவபெருமான், ஆதிசிவன் ஆகிய சிவபெருமான் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அவதார புருஷர். அவர் பணம் பொருள் செல்வம் செல்வாக்குக்கெல்லாம் அதிபதி அவர் தான். கடவுள்கள்லேயே முதல்ல தோன்றப்பட்ட கடவுள் வந்து சிவபெருமான் தான். விநாயகப் பெருமான்லாம் அப்புறம் வந்த கதாபாத்திரங்கள் தான், அப்புறம் வர்றது தான். வரலாறுலேயும் இருக்குது, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் உண்டான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால தான் இன்றைக்கி உலக நாடுகளில் எந்த நாடில் நம்ம எங்கேயாவது அங்கே பள்ளம் எதுக்காவது பள்ளம் எடுத்தாங்கன்னா சிவலிங்கம் கிடைக்கும். மீதி கடவுளுடைய சிலை கிடைத்ததாக வரலாறு இல்லை. அப்போ ஆதி கடவுள் சிவபெருமான், அவர் தான் ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியும் அவர் தான். ஆனால் அவர் எதையும் போட்டுக்கிறது இல்லை. பிறருக்கு கொடுப்பவன் என்றைக்குமே தன்னை பெருசாக காட்டிக்கிறது இல்லை. அள்ளி கொடுக்குறவன் தன்னை காட்டிக்க மாட்டான். அது மாதிரி ஆதிசிவன் அவருடைய மந்திரம் நமக்கு சிறப்பு. அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்புகள் கிடைக்கும். சில நேரம் நான் சொல்லுவேன், செல்வ செழிப்பு கிடைக்கிறது பெருசில் நம்மகிட்ட நிற்கணும். இன்றைக்கி 100,000 நமக்கு கிடைக்குதுன்னா அந்த 100,000 தங்கணும். ஒன்று வீட்டில் இருக்கணும், இல்லை பேங்க்கில் இருக்கணும். அந்த 100,000 உடனே வெளியில் போச்சு அப்படின்னா அது பணம் வந்து பிரயோஜனம் இல்லை. ஆதிசிவன் ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய ஒரு 7-8 மந்திரங்கள் இருக்குது, வேறு வேறு ரகங்கள் இருக்குது. நீங்கள் எதை சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன்.
இல்லையே ஐஸ்வர்யேஸ்வரர் மந்திரம் வந்து வேற ஒன்று இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, வேற வீடியோவில் பார்த்தவங்க கேட்கக்கூடாது. ஈஸியானதை இப்போ நான் சொல்லித்தரேன். முதல்ல அந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து நம்மளை தகுதிப்படுத்திக்கணும், நம்மளை தயார்படுத்திக்கணும். எப்படின்னா வீட்டில் ஐஸ்வர்யேஸ்வரர் படம் வச்சுக்கிங்க, அப்படி இல்லை அப்படின்னா சிவபெருமானுடைய படம் வச்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா சில பேர்லாம் சிவபெருமான் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, எல்லோரும் ஃபோட்டோ வச்சுக்கலாம். வீட்டில் ஒரு குத்து விளக்கு ஏற்றிக்கிங்க, காமாட்சி விளக்கு இல்லை நான் சொல்கிறது, குத்து விளக்கை ஏற்றிக்கிட்டு அந்த குத்து விளக்கில் ஒரு முக திரி போட்டால் போதும், ஒரு பக்கம் திரி போடுங்க, அந்த திரி உங்களை நோக்கி இருக்கணும், அதை கிழக்க பார்த்துருக்கணும், நீங்கள் மேற்க பார்த்து உட்காந்துங்க. வெறும் இடத்துல உட்காரக்கூடாது, கீழே ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும், ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும்னா சுத்தமான துணி இருக்கணும், இல்லை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கம்பளி போர்வேன்னு ஒரு போர்வை இருக்கும், அதை போட்டு உட்கார்ந்தால் சிறப்பு, இல்லைன்னா தர்பப்பாயை போட்டு உட்காந்துக்குங்க. அந்த நம்ம பூஜைக்கு உட்கார்ந்து இருக்க அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்காக நம்ம தயாராகி கீழே உட்காந்து நின்றுக்கிட்டு சொல்கிறதுல வேல்யூ கொஞ்சம் கம்மி, கீழே உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு நல்ல துணி வஸ்திரம் கட்டிடுங்க, குளிச்சிருக்கணும், உடம்பில் வாசனை திரவியம் கண்டிப்பாக அதனால் இருக்கணும். அது நம்ம அர்த்தராக பயன்படுத்தலாம், இந்த சென்ட் ஸ்ப்ரே அதெல்லாம் கூட பயன்படுத்தக்கூடாது, அர்த்தர் பயன்படுத்திங்க, அல்லது ஜவ்வாது தான் சிறப்பு, அதை பயன்படுத்திக்கிட்டு வாசனை திரவியம் உட்காந்து நெத்தியில் நல்லா விபூதி குங்குமம்ன்ட்டு ஐஸ்வர்யமாக உட்காந்து, பெண்களாக இருந்தால் பூவெல்லாம் வச்சுன்னு உட்காந்துங்க. கொஞ்சம் உதிரி பூக்களை எடுத்துக்குங்க. ஓம் நமச்சிவாய, இது சிவன் பெருமானுடைய பேர். ஓம் நமச்சிவாய ஆதிசிவாய, கேட்டுங்க, ஓம் நமச்சிவாய ஆதிசிவாய, ஓம் நமச்சிவாய ஆதிசிவாய. சிம் பீஜம், மந்திரத்தோடைய பீஜம் சிம். இது நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் இது, எல்லாருடைய செல்ஃபோனில் சிம்னு ஒன்று வச்சுருப்போம், அந்த சிம்மு தான் சிம். அம் ஆ இம் சிம் அம். சர்வ, சர்வர்னா அந்த சர்வர் கம்ப்யூட்டர் சர்வரில் அது மாதிரி, சர்வ சர்வன்னா எல்லாம்னு அர்த்தம், சர்வ. ஐஸ்வர்யமும், ஐஸ்வர்யம்னா பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு, ஐஸ்வர்யமும். மம, மமன்னா நான் எனக்கு அப்படின்னு அர்த்தம், மம நான் எனக்கு. வசி வசி அப்படின்னா எனக்கு வரணும், எனக்கு வரணும்னு அர்த்தம், வசியம் ஆகணும்னு அர்த்தம், வசி வசி. நம நம ஸ்வாஹா, அதாவது ஸ்வாஹா அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படின்னா அது ஹோமத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது, நமன்னா நம்ம அப்பப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்தலாம், நம ஸ்வாஹா, இதுதான் வார்த்தை. இந்த மந்திரத்தை நீங்கள் சாதாரணமாக கொஞ்சம் ராகமாக அப்படி சொல்லிக்கிட்டு இதை 108 தடவை, ஒரு தடவை உட்காரிங்கன்னா 108 வாட்டி கொஞ்சம் புஷ்பத்தை விளக்கு மேலே போட்டுட்டு சொன்னீங்க அப்படின்னா நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் எல்லாம் சேர்றது மட்டும் இல்லாமல் கரையாது, முக்கியம் அதுதான், கரையக்கூடாது. பணம் வர்றது பெருசு இல்லை, இன்றைக்கி கூட 2 லட்சம் கைக்கு வரும், நாளைக்கே பார்த்தா 2 லட்சம் எங்கே போச்சுன்னு தெரியாது, அட்லீஸ்ட் 1 லட்சம் செலவானாலும் 1 லட்சம் பேங்க்கில் இருக்கணும். அப்படி தங்கலைன்னாலுமே பணக்கரைச்சல், பணம் நிற்கலைன்னு அர்த்தம். நான் சொன்ன இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி 108 வாட்டி சொல்லி நீங்கள் பூஜை செய்தால் சிறப்பு. சிவாலயங்களுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஜபமாக செய்யலாம், இதை மந்திரமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சிவகம் கோயிலில் சிவன் இருக்கக்கூடிய சன்னதிகளை, வேறு கோயில் போனால் சன்னதியில் செய்யலாம், ஆற்றங்கரையில் செய்யலாம், கடல் பீச்சில் உட்காந்து செய்யலாம், பசு மாடுகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு செய்யலாம். அதெல்லாம் செஞ்சால் இந்த மந்திரத்துக்கு வேல்யூ அதிகம். இது பீஜம் உள்ள மந்திரம், நல்ல ஞாபகம், பீஜம் உள்ள மந்திரம், இது நாம மந்திரம் அல்ல. அதனால் நீங்கள் நிறைய சொல்லுங்கள், நல்ல பலன் கிடைக்கும், மேலும் மேலும் பலன் கிடைச்சி உங்கள் எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் பெருகட்டும்னு இந்த அக்னிருத்ரன் குருஜி உங்களுக்கு வாழ்த்துறேன். நன்றி, வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யாருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யாதேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001 2 7, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.